Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, இது உங்க அட்ரா சக்க. இந்த வாரம் நம்ம அட்ரா சக்க நிகழ்ச்சியில என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் தெரியுமா? சொல்வதெல்லாம் சும்மா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க இந்த அம்மா. இது யார் மனதையும் புண்படுத்தல, நீங்க எல்லாருமே சிரிக்கிறதுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் ஒரே ஏமாற்றம். இதனால மக்களோட வாழ்க்கை ஆகுது ஒரே தடுமாற்றம். எங்க கிட்ட வாங்க, உங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல மாற்றம். இது உங்க சொல்வதெல்லாம் சும்மா. வாங்க பேசலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஆர்வமா இருக்குன்னு எனக்கும் தெரியும், இருக்கணும். அப்படி இருந்தா தானே நாங்க சரி. வாங்க இந்த வாரம் என்ன பிரச்சனை அப்படின்னு போய் தெரிஞ்சுக்கலாம். அழாதமா, இங்க பாரு, அழாதன்னு சொல்றேன்ல. நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? முதல்ல கண்ணத்தோட பெண்களோட கண்ணீர்ன்றது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. அதை எதுக்காகவும் வேஸ்ட் பண்ண கூடாது, புரியுதா? கேமராமேன், டைரக்டர் சார், ரெடியா? போலாமா? இப்ப அழுமா. சரிம்மா, அழாத. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுமா, என்ன பிரச்சனை? மேடம், காதல் பிரச்சனை. மேடம், காதல்ல என்னமா பிரச்சனை? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க மேடம். பாத்தீங்களா, இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாமே காதல்னால தான் வருது. காதல் பண்ணாங்களா, இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்களா? எங்கதான் போயிட்டு இருக்கு நம்ம சமூகம்? என்ன, எங்கதான் கொண்டு போய் விட போகுது நம்மள? பாருங்க, இந்த பொண்ணு எப்படி அழுது. எனக்கு உனக்கு என்ன வயசுமா இருக்கும்? 20 மேடம். 20 வயசுல இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்களா? இந்த வயசுல உனக்கு காதல் தேவையாமா? யார் நீங்க? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. இந்த பொண்ணை இப்படி ஏமாத்துறது கேக்குறேன்ல. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? பாருங்க இந்த பொண்ணை பாருங்க. முதல்ல உட்காருங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க காதல் பண்ணிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பேசாதீங்க. இங்க நான் தான் பேசணும். பேசாதீங்க. ஆடியோ டிபார்ட்மெண்ட், இவர் மைக்க கட் பண்ணுங்க. ஹலோ சார், சார் ஹலோ. நான் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. இந்த பொண்ணை பாருங்க. இந்த பொண்ணை பார்த்தா ஏமாத்தணும்னு யாருக்காவது தோணுமா? பாக்குமா? உன் ஃபேஸ் அவர்கிட்ட காட்டு. என்ன ஏமாத்துது? கேமரா ஜூம் பண்ணுங்க. எதுக்கு? எப்படி அழறா பாருங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை கேக்கிறதுக்கு ஆளே இல்ல நினைச்சீங்க. உங்க ஃபுட்டேஜியா அழ விட்டு சும்மா சீனா போடாதீங்க. நான் பிரச்சனை அழ விட்டுட்டு சீனா போடுறமா? அழ வெச்சதே நீதானே. பாருமா, பாரு. நீ காதலிச்சதனால உங்க அப்பா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. பாரு அவரை பாரு. என்னம்மா நீங்க? ஏங்க, நீங்க நாங்க வௌசலம்மா. அவர் எங்க அப்பா. அந்த பொண்ண லவ் பண்ணதே இந்தால தான். என்னது? இந்த பொண்ண லவ் பண்ணது உங்க அப்பாவா? மேடம், என்ன போறீங்க? சார், மைக் சவுண்ட் வச்சான். சார், தண்ணி குடுங்க சார். செட்டப்சன் சார், எவ்வளவு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த அம்மாவை மயங்கி மூட்டாங்க பத்தியா சார். எல்லாம் ஏய் காரி மூஞ்ச போடப்படா உங்களுக்கு. மேடம், மேடம், தண்ணி குடுங்க. என்னம்மா, என்னையே மயக்க போட வச்சிட்டியேம்மா. சரி புரியுங்க மேடம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். பாருங்க மேடம் பண்றத. அம்மா டேய், அம்மா அம்மான்ற பாய். ஏய் சோக்கர், ஏய் வாடா அந்த பக்கம். ஏய் நான் உன் அப்பா. ஏய் சமுத்திரகனி அப்பா இவரு. உட்காரா அப்படி வந்து. உட்காரா அப்படி. வர வர மரியாதை இல்ல மேடம். ஏய் இந்த பாய் உட்காருங்க. சரி என்னங்க? செருப்பால அடிப்பேன். டேய் ஏங்க, நீங்க நாங்க ஃபுட்டேஜ்க்காக பாட்டலாம் போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறீங்க. வெக்கமா இல்ல? எனக்கே தெரியாதுங்க அவன் போட சொன்னது. உட்காருங்க. ஏ அநியாயமா இருக்குது. எங்க வீட்டு சோக காதிக்கு வந்தா பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறீங்க அவனை. ஏ சரி சரி, ஜோடியா அனுப்பி விடுங்க. கோயில போய் தாலி கட்டின்னு வாங்கட்டும். சரி, இங்க நீங்க பேசக்கூடாது. நான் முதலே சொல்லுங்க. எங்க போய் பேசணும்? ஏங்க அதுதானே வந்து நாங்க இங்க. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க முதல்ல. ஏங்க பிரச்சனை மேடம். பிரச்சனை ஒண்ணுதான் மேடம். காதல் எங்களை சேர்த்து வைங்க அவ்வளவுதான். மேடம் டிவி நிகழ்ச்சியில காலை பாருங்க. முதல்ல உங்க காலக்கில இருக்குங்க. டேய் கண்ணாடி நடா பைசான காலத்துல உன்னடா உன அவர் அடிக்காதீங்க. அவர் அடிக்காத. நீ ரொம்ப நடிக்காத. எங்க அப்பா நான் அடிப்பாவனா பண்ணுவேன். உன்னடா உனக்கு பைசான காலத்துல உனக்கு லவ் லவ் அவர் இல்லனா நான் செத்துடுவேன். நான் கொண்டார அவனே செத்துடுவாமா. பைசான உனக்கு லவ் லவ். சரி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உன் பேர் என்னம்மா? மேடம் நான் சொல்றேன் மேடம். சீமாசன். இவனுக்கே கல்யாணம் ஆகி 2 சண்டை மேடம். இவனுக்கு சீமாசன். டேய் அடிங்க அவனுக்கு. சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க. அப்ப என்னங்க இந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு பிடிச்சது? நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. இது வெக்கமா சீமா இது மேடம். எங்களுக்கே வெக்கமா இருக்கு. சொல்லுங்க. சொல்லிட்டா. சொல்லு. அவ குரல் தான் மேடம். என்னது? அவ குரல். இந்த கட்ட குரலா? ஆமா மேடம். அந்த கட்ட குரல் தான் என் மனசை கட்டி போட்டுச்சு மேடம். ஆனா ஒண்ணு மேடம், ஏய் பெத்தவன் அடிக்கிற அவ இல்லைன்னா அந்த கட்டை வேவாது மேடம். சத்தியமா சொல்றேன் இந்த கட்டை வேவாது. நீங்க தான் மேடம் பைசல் பண்ணி கொடுக்கணும். மேடம் இது வந்து வேலைக்கு ஆகாது மேடம். எனக்கு பார்க்கறதுக்கு கடும் சத்தியமா எனக்கு விருப்பம். நான் கிளம்புறேன் மேடம். உட்காருங்க. இல்ல எனக்கு அப்பனே இல்ல மேடம். இருங்க மைக் வந்து பாத்தீங்களா மேடம்? மைக் ஆடியோ டிபார்ட்மென்ட் தெரிஞ்ச செருப்பால் அடிப்பாங்க. ஏய் நம்மன்ற மேடம் நான் வரல மேடம். எனக்கு அப்ப செத்தா நினைச்சுக்கிறேன். போங்க. ஓட ஓட மேடம். எங்க காதல் புனிதமானது மேடம். மேடம் மேடம் கை வகை. நீங்க யாரும் கை வகத்துக்கு ஏங்க கையிருங்க. மேடம் வெளில போன அடியானுங்க. நிகழ்ச்சி முடிய வரைக்கும் வெளில போடாது. கதவு முடி அடியானுங்கன்னா இதெல்லாம் நீங்க வெளில போனால நான் தான் முடிவு பண்ணணும். நான் வெளில போனாலும் நான் தான் முடிவு பண்ணேன். அமைதியா உட்காருங்க. ஏங்க வாயில அடியானுங்க. அவங்க எத்தவனை அடிச்சு அப்படித்தான்டா போற வரணும் அடி வாங்கணும்டா. நிகழ்ச்சி முடிய கூட போகக்கூடாதுன்றானுங்க. இதெல்லாம் எங்க உரிமை இல்லையா? நான் சொன்னேன்ல நான் தான் முடிவு பண்ணணும்ட்டு. அமைதியா உட்காருங்க. மேடம் சொல்ற கேள்றா பெரியவங்க சொல்லுவாங்க கரெக்டா சொல்றாங்கல்ல மேடம். பார்த்து பைசல் பண்ணி விடுங்க மேடம். என்னம்மா இது? நீ சொன்னாதானே என்னால ஏதாவது பேச முடியும். தம்பி என்ன நடக்குதுங்க? டேய் என்னடா என்னடா இது பண்ற நீ? இப்ப பாடுறா பா ஆடி போடுங்க செருப்பால் ஆடி போங்க. டேய் சும்மா தேவலா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒன்னோட ஒண்ணுன்னும் போது அது அப்படி பாயினடா கண்ணு. என்ன நடக்குது? டேய் தம்பி டேய் அப்படி பண்ணா எப்படி இருந்தது? அது காதல்னா என்னடா நினைச்சீங்க? குடும்பமான தேண்டா வாங்குறீங்க மேடம். அவன் கூச்சப்படுத்த காரணம் எனக்கு சொல்றேன். நீங்க தண்ணி தாச்சு வச்சுங்க மயங்க ஊந்துடாதீங்க. எங்க அப்பா லவ் பண்ணார்ல இந்த பொண்ணு 3 வருஷம் முன்னாடி ஸ்கூல்ல அவன் லவ் பண்ணிதான் மேடம். ஸ்கூல்ல அவன் லவ் பண்ணிதான் மேடம். பீச்சு பார்க்கு கிஸ்கின் தான் கூட்டு சுத்தி இருந்தாங்க மேடம். இனி எங்க அப்பா எடுத்து சுத்துறாரு. அசிங்கமாவது மேடம் இந்த ஃபேமிலி. இல்லங்க பையன் லவ் பண்ண பொண்ணு நீங்க லவ் பண்ணி சொல்லுங்க. என் தம்பியை சுத்தினீங்களா இல்லையா? நான் வந்து அப்பவே பிரேக்அப் பண்ணிட்டேன் மேடம். நான் பிக்கப் பண்ணிட்டேன் மேடம். அதான் வெக்கமால சொல்லு. பிரேக்அப் பண்ண பிக்கப் பண்ணிட்டேன். என்னங்க குடும்பம் எல்லாம் குடும்பம் தான் மேடம். திடீர்னு இதுவே ஆகி போச்சு. டேய் படி டேய் தேவல உலவரா. காதல் புனிதமானது. காதலுக்கு கண்ணு இல்ல. அதுக்கு உனக்கு வேற பொண்ணா இல்ல? டேய் என்ன சொல்றாரு? சேர்த்து வைங்கடா. வசத்தை தோத்துல வச்சிருங்க எனக்கு. மேடம் போன வாரம் என்ன பண்ணான்னு கேளுங்க. 3:30 மணி எங்க போனான்னு கேளுங்க. என்ன வாக்கிங் போயிருப்பாரு? வாக்கிங் போயிருப்பாரா மேடம்? 3:30 மணி எழுந்து கிளம்புனா பின்னாடி ஃபாலோ பண்ண போனேன். கண்டுபிடிக்க முடியல. ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாங்க. கபாலி படம் 4 மணி ஷோ டிக்கெட் கார்னர் சீட் 2 பேரும். அன்னைக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா என்னடா மச்சான் உங்க அப்பா வந்து கூட தங்கச்சி வந்து நீ வரலையான்னு. இருக்க தெரியல அவன் தங்கச்சி இல்ல அவன் சாப் பண்ண பிகரு. செருப்பை திரும்ப தேட்டர்ல போய் கேட்கறான் இது நல்லா இருக்குதான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு செகண்ட் ஆஃப் பார்த்து சொல்றான்றான். இவன் நான் கேட்கறான் இவர் புச்சா தான் பதில் சொல்றாரு. மேடம் அசிங்கமா மேடம். கார்னர் சீட்டு தேட்டர்ல அவன் போய் சொல்றான் மேடம். சரி இவன் பார்க்கலான்றான். நீ கபாலி போல சொல்லுங்க போய் மேடம். சீமாசன் போய் சொல்றாரு மேடம். 4 மணி ஷோ நீங்க பாக்கல? 4 மணி ஷோ நாங்க பாக்கல. 6 மணி ஷோ தான் பார்த்தோம். பாத்துங்க சீமாசன் உண்மையை சொல்றாங்க. வெக்கமா இல்லமா உனக்கு? யா கார்னர் சீட்டு அவன்ட்ட 3ஆவது வீட்டுக்கு வரப்ப நீங்க கேட்டு பாரு யாருன்னு தெரியல. கி பாக்குறான் அவன். பா யார்ப்பா நீ? எல்லாரையும் முறைச்சிட்டு இருக்கான். யார்ப்பா இவன்? யாரு எனக்கு தெரியல. யார் மாமா? மேடம் உன்னோட முறை மாமா. அதான் இப்படி முறையாது போல இருக்குது. சொல்லுப்பா என்ன பிரச்சனை உனக்கு? நான் சொல்றது நான் சொல்றது சொல்லுங்க. ஆ சீமா இருக்குது மேடம். நான் இங்கெல்லாம் வரக்கூடாது. அதுவும் உங்க நீச்சலாம் சத்தியமா வரக்கூடாது. டிவியில் மூஞ்ச காட்டுன்னு வந்துட்டு எப்படி சமாளிக்கிறான் என் முறப்பண்ணு மேடம். இவா 2 மாசம் முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மோதிரம் போட்டேன். அந்த மோதிரம் எங்க கேளுங்க, என்னை விட்டு அந்த மோதிரங்கம்மா என்னதான் கேட்குறேன். அது வந்து ஷெடியூல் பார்க் விளையாண்ட மேடம். ஷெடியூல் பார்க் அதாவது இந்த புறா ரக்கால் எல்லாம் பிரிச்சு வச்சு இப்படி தட்டி தட்டி விளையாடுவாங்க மேடம். அது ஷெட்டில் கார்க்கு மேடம். பெரிய சொல்ல தெரியல, இது விளையாடி வரைக்கும் போகுது. புறா ரக்கையை பிச்சா இன்னும் பிச்சிருவேன் மேடம். போய் சொல்றான் மேடம். அவ இது மூஞ்சி ஷெட்டில் கார்க்கா? அது மூஞ்ச பத்தியா உனக்கு தெரியாது. அங்க வச்சா எங்க வலிக்குது இப்ப? சரி அமைதியா இருங்க. மோதிரத்தை என்ன பண்ண? மோதிரத்தை மேடம் இதெல்லாம் கேட்டா உண்மை வராது மேடம். இது என்னன்னு கேளுங்க மேடம். பாருங்க இது என்னன்னு தூக்கி போடல. என்னப்பா இது? கோதண்டம் சேடு மேடம். சேடுகள்ல நகையை வச்சுக்கிறாப்பா இவதான் நினைக்கிறேன். கோதண்டம் சேடு நீங்க போன் பண்ணுங்க மேடம், தெரிஞ்சிடும். சேடுனாலுமே அவர்தான் ஒரு கோதண்டம் ஃபேமஸ். அப்படியே பண்ணி பாருங்க மேடம், பாருங்க. கோதண்டம் 94 785. ஹலோ, வணக்கம் கோதண்டம். நாங்கள் சொல்வதெல்லாம் சும்மாலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். சீமாசன்னு யாராவது உங்ககிட்ட வந்து மோதிரத்தை வச்சாங்களா? ஓ அப்படியா? எவ்வளோக்கு வச்சாங்க? 5000 ரூபாய்க்கா? கரெக்டாக சொல்கிறீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்க? ஹைட்டா? கருப்பா? ஓ கட்ட குரலாக இருக்குமா? சரி கோதண்டம். இதுக்கு என்னமா சொல்ற? கேக்குறாங்களா சொல்லு. என்ன பண்ணாங்க மோதத்தை வச்சு? மேடம் காதலர் தினப்போ அவருக்கு ஏதாவது ட்ரீட் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது நான் போட்ட மோதத்தை நீ எதுக்கு வச்ச? அவரை நெஞ்சில வச்ச. நீ போட்ட மோதிரத்தை சேட்டுக்கடல வச்ச. என் கையால 4 ஜீன்ஸ் பேண்ட் தச்ச. மீதி பணத்தை அவரோட பர்ஸ்ல வச்ச. அப்படியே ஒண்ணு கழுத்துல வச்ச மேடம். 1 வயசுல மேடம் கோயில உட்கார வச்சு காது குத்துறேன் அவனுக்கு. ஆனா அப்ப எனக்கு தெரியாது. அவன் 20 வயசுல எனக்கு காது குத்து தெரியாது. டேய் எதுக்கு மூடு கொடுக்க போறியா? உங்க ஐயால சார் மூட்டிங்க சார், வச்சுங்க சார். உங்க வேலை கேட்டுனா கொஞ்சம் மனசை கழிச்சான்னு தெரியல. இது கூட எவ்வளோ பரவாயில்ல மேடம். தூங்கினுக்கிறேன் 3 மணி ஃபோன் பண்ணுறான் மேடம். இருந்தாலும் ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்டா சீமா சார் கிட்ட ஃபோனை கொடுன்றாங்க. நைட்டு 3 மணி பாருங்க சொல்றேன். ஏங்க தப்புங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. இருங்க இருங்க ஹலோ இருங்க. ஆமா நான் சொல்றது கேளுங்க. நான் ஃபோன் பண்ணேன் உண்மைதான். 3 மணி வரைக்கும் நான் அவங்க ஃபோன்ல தான் பேசியிருந்தேன். ஃபோன் சார்ஜ் போயிடுச்சுட்டா அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? எங்க காதலுக்கு தான போட முடியுமா? சொல்லுங்க. இது நான் கேட்டா என்ன தெரியுமா மேடம் சொல்றாரு? பல்லு இருக்கிறவங்க பட்டாணி சாப்பிட்றான்றாரு. ஆமா சொன்னேன். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பட்டாணி சாப்பிட்றாரு. பெரிய விஜய் நினைப்பு கேட்டு போய் இன்னும் உரி ஒன்று உச்சிருவாண்டா அவனை. மேடம் நீங்க தான் அதாவது பண்ணி அவருக்கு தாய் மாமா சேர்த்து எங்க கேட்க போட்டோம். எனக்கு எங்க அப்பா எனக்கு வேணும். கொஞ்சம் நீ அவரை பாரு. இவரோட அவருக்கு என்ன குறைச்சல் சொல்லிட்டு நீ இவரை தேடி போற? நீங்களும் உங்க பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. 2 பசங்க இருக்கு மேடம். நீங்க மேல இங்க பாருங்க. என் காதல் வாழணும். ஏய் நீ அதுக்கு சாவணும்டா. அது உருப்படாதடா. காதல் வாழணும்டா. நான் வயசா ஒரு சின்ன பொண்ணுடாது. அந்த பொண்ணு குழந்தை மோத பாறா. டிவி ஷோக்கு வந்திருக்கோம். மைக் எதுனா ஆச்சுனா வெளிய ஓட மாட்டாங்க. உட்கார் ஒழுங்கா சொல்லிட்டேன். வர அச்சாம் போம்பா. பொண்ணு செக் பண்ணுவா மைக்க வேற. பிரிச்சிருங்க. சின்ன வயசுல இருந்தே இவதான் எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. எனக்கு வேணும். முடிவை எடுங்க. நல்ல முடிவா எடுமா. நல்லா இருக்கிறான் தாய் மாமா. போங்க 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 மேடம். நீங்க மேடம் நீங்க சின்ன ஒரு விஷயம் தான். அதெல்லாம் வந்து மறந்துடு. போடா பாசிங் கிளவுட் தான். போடா போடா மாமா வேணுமா இல்லையான்னு முடிவு. டேய் டேய் மகனே இங்க வா. உன்ன பேச விரும்பல. ஆடா ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அடி ஐயோ அப்பா. என்ன 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 என்னாச்சு? என்ன ஏய் ஏய் அப்பா வா தரங்கடா. என்ன செருப்பால அடி போவுன. போட்டோ போய் லைட்டா போட்டு போங்கன்ற மேடம். மேடம் நீங்க அசிங்கமா இல்லைங்க உங்களுக்கு? வாய் கூசுதுன்னு சொல்லத்துக்கு எனக்கு. ஏய் வயசானோடா கண்ணு கூசுது, அதனால சொல்லிட்டு போனடா. எதுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சிட்டு இருக்கீங்க? கண்ணு கூசுதா? நீ வாங்க மேடம், நம்ம போலாம் வாங்க. அப்புறம் எந்த ஏரியா நீங்க? இங்க வந்து உட்காருறியா? ஏன்னா இந்த கேமரா எல்லாம் இருக்கு. இங்கேயே உட்காந்துட்டு இங்கே உட்காந்துருக்கேண்ணா. நான் வரேன். என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? என்னால் வந்து உன்னை விட்டு பிரிய முடியாது. என்னால முடியாது. அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சோம்னா சுத்தமாக நல்லா இருக்கு. நான் கூட வாழணும், இல்லைன்னா செத்துடும். சொல்லு, நீ என்ன சொல்கிற சொல்லு. எனக்கும் என்னோட முடிவும் அதே தான். மாமாலாம் விட மாட்டாங்க பொழுது. எவனுக்காகவும் நம்ம எதுவும் சாகணும். நம்ம காதலிச்சிருக்கோம், வாழ்ந்து காட்டுவோம். நம்ம காதல் யாரும் பிரிக்க முடியாது. ஆமாம் பிரிக்க முடியாது. என்ன 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 மேடம் என்ன பண்ணுங்க மேடம். தூசி தூசி தூசிரா தூசிரா தூசியா டஸ்ட் டஸ்ட். மேடம் என்ன வேலை பண்ணிட்டு தூசி? மேடம் உள்ள ஒரு மாதிரி கதவு தட்டு வர மாட்டீங்களா? டேய் பெட்ரூம் பாடா. பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. வாடா தூசி போய் தூசி போய் வரா. உட்காரடா. டேய் டேய் சோத போறான் மேல. என் பையன் டேய் என்ன எவ்வளவுனா அடிப்பான்டா. அவ யாரா நம்ம கை? நீ ஏடா நீ ஏடா வாங்குறான். வாடா உட்கார் உட்கார். அவ யாரா நீ? மாமா இப்ப உட்கார் உட்கார் உட்கார். வெளிய போனா செட் விட்டு வெளிய போடா. உட்காருங்க. மைக் ஆப் பண்ணுங்க. மைக் ஆப் பண்ணுங்க. ஆமா அடா அந்த குட்டியை உசார் பண்ணிட்டு ஏதோ தொட்டி கிட்டின்னு காசு சொல்லுங்கறான். அதான் தேவலாத வேலை. மேடம் எனக்கு எனக்கு வேணாம் மேடம். அவள என்ன பண்ணுவே? அவ்வளவுதான். நான் போறேன். வெளிய போறேன். வெளிய போறேன். பத்த புள்ளிங்க தேவ இல்லையா? தேவ கிடையாது. ஏங்க உட்காருங்க முதல்ல. தேவ இல்ல. உங்க கூட வாழ்றத விட அவ கூட ரெண்டு நாள் வாழ்ந்துட்டு நான் செத்து போறேன். நான் போறேன். நான் மயக்கணும். நான் மயக்கணும் எங்க அப்பாவை. என்ன சொல்றாங்களே உனக்கு புரியலையா? ஏப்பா மாமா நீ கேட்க மாட்டியா? மேடம் நான் போறேன் மேடம். போன வேகத்துல உள்ள வருவீங்க. உட்காருங்க. ஏன் அடிக்கிறாங்க பாங்க? அச்சம் போறாங்க. உட்காருங்க. ஏ அங்கே அடிக்கிறாங்களா? சோ முடிஞ்சா வெளில போறோம். உட்காரியா? என்ன காதலியா சார்? சொல்லுங்க மேடம். என்னம்மா முடிவு எடுத்திருக்க நீ? அப்புறம் எப்ப டெலிகாஸ்ட் ஆகும்? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும். இது வெக்கமா இல்ல? நீ நான் கேம் சொல்றது சரி. டிவில வந்திருக்கு. டிவில வந்து ஊருக்கு சொந்த மானம் போத்துங்க மேடம். அத சொல்ல டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க. மானம் போதுடா எனக்கு. அட பிச்சு விடு மேடம். மா அங்க பாரு, அவரை பாரு. மாமாவை பாரு. மாமா என்ன செய்றாரு? முதல்ல மாமாவை பார்க்க சொல்லுங்க. ஏய் வெக்கத்து வெக்கங்கட்ட எப்படி சிரியா பாருங்க மேடம். மேடம் நீங்க உங்களுக்கு வெக்கமாவே இல்லையாங்க? அந்த பக்கமா நீங்க மேடம் உங்களுக்கு அப்பா மாதிரி இருக்கீங்க. நாங்க எதுக்கு வெக்க பண்ணோம்? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வெச்சு இது பஞ்சாயத்து பண்ணி நீங்க தான் வெக்க பண்ணோம். நாங்க வெக்க பண்ண கூடாது. அவங்க தான் சொல்வாங்க எல்லாமே. நீங்க சொல்லுங்க மேடம். என்னம்மா மேடம் முடிவு எடுத்துர்க்க நீ? சொல்லுமா. பேசறதுக்கு டைம் கொடுத்தோம்ல, என்ன பேசுனீங்க? எங்க பேசணும்? அவர் கூட போனா ஒண்ணுமே கிடைக்காது. கிட்ட போனா அது உள்ள வந்துட்டீங்க. எங்க மனசு விட்டு எங்க பேசணும்? நான் 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கனா பேசி பாருங்க. ஏங்க மறுபடியும் 10 நிமிஷம் டைம் கொடுங்கடா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது மேடம். அம்மா பிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான். நான் கிளம்புறோம். எங்க அப்பனை கூப்பிட்டு இங்க பாருமா. இதுக்கு மேல நீ அவர் வீட்டு பக்கம் போக கூடாது. அவருக்கு ஃபோன் பண்ண கூடாது. அவரை பத்தின சிந்தனையே உனக்கு வர கூடாது. எப்படி அவங்க ரெண்டு பேரும் பழக்கம்? ஃபர்ஸ்ட் Facebookல மீட் பண்ணோம் மேடம். வாட்ஸ்அப்ல சாட் பண்ணோம். வாட்ஸ்அப்ல மூஞ்ச பாத்தியா? வாட்ஸ்அப்ல மேடம் தேங்க லமானா மேடம். நீங்க கால் எடுத்து பண்ணி விடுங்க. மா இது வரைக்கும் அவர் உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்திருக்காரு? எல்லாம் கொடு. எல்லாத்தையும் எடுத்து அவர் கிட்ட கொடு. நீ வாங்கி கொடு கொடு. கால் எடுத்து பண்ணு. டேய் அப்ப என் காதல் வலி என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஏய் அவன் குச்சி வலி. அந்த பொண்ணு என்னென்ன வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எடுத்து வை. ஓ வச்சிகரா இது சரா மேல் பண்ணுங்க. ரெண்டு போற எடுத்து வையா. பேசாதீங்க. கால் எடுத்து வைடா. நான் வாங்கி கொடுத்தேன். நீங்க குச்சி போட்டு போங்க சார். என்னது அப்புறம் கரெக்ட். நான் செல் போன் வாங்கி கொடுத்தலாம் பாரு. டேய் நான் ஒரு சின்ன போன் கேட்டுக்கிறேன் அவருக்கு. நான் ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி கொடுத்தலாம் பாரு. அவனா இப்ப தக்கனாடி போய் அம்மாடி வேற இது பாரு. குச்சி எடுத்துக்கிறான். தெரியாது இது அவன் கூட கால் விரல் நகம் நகமா மாத்திரம் வேற. அவர் வாங்கி கொடுத்த சாக்லேட் பேப்பர். சாக்லேட் பேப்பர் என்ன இருக்குது? நான் பொண்ணு வாங்கி பதிலா வச்சிருக்கீங்களா? எனக்கு வாங்கி கொடுத்த ஐலின். மேடம் பொருள் எங்கள் அப்பா பொருளை கொடுத்தாச்சு. நாங்கள் பிரியிறோம். இதுக்கப்புறம் சார் நீங்கள் பார்த்துங்க சார். எங்கள் அப்பா அவங்க வீடு வரமாட்டார். இதுக்கப்புறம் நீ அவருக்கு பின்னாடி போகக்கூடாதுமா. நீங்களும் அந்த பொண்ணை தேடி வரக்கூடாது. ஓ மேல ஒரு கட் நான் தான் ஓ மொர பொண்ணு. உன்னையும் நானும் முடியல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாரம் வாரம் உங்களுக்கு தொடர்ந்து பாப்போம் மேடம். எல்லாத்தையும் பிரிச்சு விட்ற சொல்றா. நல்லது நான் பண்ணிருக்காங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். ஆமா வரமாமா பாத்துக்காவல. மேடம் வாஷ் பேசின் எங்க இருக்கீங்க? நடக்குது மேடம். நீங்க உட்காரு உட்காந்து டென்ஷன் ஆகுது சார். உட்காரு மாமா உட்காரு மேடம். ஆகட்டுங்க சுகர் ஆகட்டு. ஏய் மகனே எதுக்கு உனக்கு தம்பி பிறக்க போறாங்கடா. சுகர் சாப்பிட்டா வர. ஏய் சந்தோஷமான ஏய் சின்னவனே வாடா 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 வாடா. சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்து போச்சு. தம்பி பிறக்க போறாங்கடா. தம்பி வெக்கலாம ஆக்காட்டுற மேடம். இப்ப போட்டுமா சொல்லுங்க. போட்டுமா எங்க இதுக்கு மேல இந்த பொண்ணு சொல்லுங்க எங்க இப்ப போட்டுமா சொல்லுங்க. போய் தொலைங்க. என்ன பேச்சு என்ன பேச்சு பேசணும் அப்பனே. இந்தாங்க மைக் கட்டி போட்டு வா. இதுக்கு மேல இந்த பொண்ணு உனக்கு தேவையாப்பா? ஐயோ வேணாம் மாமா. அவன் வயசுல பாக்குற வேலையாது பீச்சியம் கொடுக்குறா பாருங்க மாமா. சொல்லு சனி எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சாம்பார் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மாங்காய் இது சீசன் இல்லை அதனால அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா சாம்பார் 10 நிமிஷத்துல எத்தனை வரும் பாரு. அப்ப என்கிட்ட பெட்ரோல் வாடா. எனக்கு தீ பட்டிக்குது சார். சாம்பார் வாடா மேடம் அடிக்குற மேடம். ஏமா இன்னும் போலியா? ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போமா மேடம். அதை விட பெரிய ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்கு மேடம். மேடம் உங்க பேர் நான் தெரிஞ்சுக்காமா? எதுக்கு இல்ல எனக்கு பொண்ணா பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்க பெரிய அச்சி ஏன் போமா? இப்படிதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்களா? இது எப்படிதான் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க மண்டையெல்லாம் போட்டு பிச்சுன்னு இருந்திருப்பீங்க. ஆனா எப்படி தீர்வு வந்துச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி தீர்வு இல்லாத விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது. நம்ம நிகழ்ச்சிக்கு வாங்க, நாங்க அதை தீர்த்து வைப்போம். இது உங்க சொல்வதெல்லாம் சும்மா. அரசக்கா 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 அரசக்கா